கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்த்து நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவதை உறுதிப்படுத்தும் வகையில் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு அவரவர் இல்லங்களிலிருந்து மெழுகுவர்த்தி மற்றும் விளக்குகளை ஏற்றியும் செல்போனில் உள்ள டார்ச் லைட்டை ஒளிரச் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த வேண்டுகோளை அவர் விடுத்தார் கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றுடன் ஒன்பது நாட்கள் ஆகிறது இந்த காலகட்டத்தில் மக்களாகிய நீங்கள் அனைவரும் காட்டிய ஒழுக்கம் மற்றும் சேவை மீதான உணர்வு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இருந்தது அரசு நிர்வாகமும் பொதுமக்களும் பெருமளவில் ஒன்றிணைந்து இந்த நிலைமையை சமாளிக்க தங்களால் இயன்ற நல்ல முயற்சியை எடுத்துள்ளீர்கள் கோவிட் தொற்றுக்கு எதிராக பாடுபட்டு வரும் அனைவருக்கும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டு மக்கள் அனைவரும் தெரிவித்த ஒருமைப்பாடு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது இந்த முயற்சியை பல நாடுகள் பின்பற்றியுள்ளன இந்த சோதனையான காலகட்டத்தில் மக்கள் ஊரடங்கு மணியோசை எழுப்பியது கைகளை தட்டியது பாத்திரங்கள் மூலம் ஒலி எழுப்பியது ஆகியவை நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட முயற்சியால் நடைபெற்றது கொரோனா போன்ற மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்க்க நாடே ஒன்றாக நிற்கும் என்ற நம்பிக்கை விதைத்துள்ளது ஊரடங்கு காலத்தில் நாட்டின் மீதான உங்களின் இந்த ஒன்றுபட்ட உணர்வு வெளிப்பட்டது நண்பர்களே இன்று கோடிக்கணக்கான மக்கள் தங்களை வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்தியுள்ளனா் கோவிட் எதிரான போராட்டத்தில் ஒருவர் மட்டும் இதை எதிர்க்க முடியுமா என்ற கேள்வி எழுப்புவது இயற்கையானது இந்த போராட்டத்தை நாம் எத்தனை நாள் நடத்த வேண்டியிருக்கும் என்று பலர் எண்ணலாம் இது போன்ற நாட்களை நாம் இன்னும் எத்தனை நாட்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் பலர் கருதலாம் நண்பர்களே ஊரடங்கு அமலில் உள்ள நேரத்தில் இது போன்ற கட்டுப்பாடுகளை நாம் உறுதியாக செய்தாக வேண்டும் இந்த முயற்சியில் நாம் தனியாக இல்லை நாட்டின் நூற்று முப்பது கோடி மக்களும் நம்மோடு இருக்கிறார்கள் இதுவே நமக்கு கிடைத்துள்ள பலம் இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த அனுபவம் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது ஒன்றுபட்ட தெய்வீக சக்தியை இது வெளிப்படுத்தி உள்ளது நாட்டு மக்கள் இவை அனைத்தும் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு இது என்று கருதுகிறார்கள் மிகப்பெரிய சவாலை நாடு எதிர்கொண்டிருக்கும் போது மக்களால் ஒன்றுபட்டு ஒரு மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்த முடியும் என்பதை அடுத்தடுத்த அனுபவங்களால் நிகழ்த்தி காட்டியுள்ளனர் இந்த அனுபவம் நமக்கு தார்மீக அடிப்படையிலான உந்து சக்தியை அளித்துள்ளது பொதுவான ஒரு எதிரியை எதிர்த்து போராடுவதற்கான வழியை காட்டியுள்ளது நண்பர்களே கோவிட் பத்தொன்பது தொற்றால் உருவாகியுள்ள இருளை நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபடுவதன் மூலமாக அகற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை எழுந்துள்ள நமது சகோதர சகோதரிகளுக்காக தொடர்ந்து நாம் பணியாற்ற வேண்டும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமையை நிலையற்ற தன்மை இருள் ஆகியவற்றினை அகற்றி ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும் और निश्चितता की तरफ बढ़ना है इस अंधकार में कोरोना संकट को पराजित करने के लिए हमें प्रकाश के तेज को चारों दिशाओं में फैलाना है पांच अप्रैल को रविवार को रात नौ बजे घर की सभी लाइटें बंद करके घर के दरवाजे पर या बालकनी में खड़े रहकर 9 मिनट के लिए मोमबत्ती दिया टॉर्च या मोबाइल की फ्लैशलाइट जलाएं வரும் ஞாயிற்றுக்கிழமை நான்கு திசைகளிலும் ஒளியை படர் செய்வதன் மூலம் இந்த இருளை அகற்ற முடியும் எனவேதான் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது நிமிடம் நாம் அனைவரும் விளக்குகளை ஒளிரச் செய்வதன் மூலம் இந்த இருளை அகற்ற முடியும் அந்த நேரத்தில் அனைவரும் வீட்டில் உள்ள விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிட்டு ஒவ்வொருவரும் ஒரு திசையை நோக்கி விளக்குகளை ஒளிரச் செய்வதன் மூலம் கோவிட் என்ற பொதுவான எதிரியை எதிர்த்து ஒன்றுபட்டு போராடுவதை வெளிப்படுத்துவதோடு ஒளியால் உள்ள மிகப்பெரிய சக்தியின் அனுபவத்தை நாம் உணர முடியும் அதே நேரத்தில் எவர் ஒருவரும் சாலைகளுக்கு வர வேண்டாம் அல்லது ஒரு இடத்தில் குழும வேண்டாம் என்றும் நான் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களது இல்லங்களில் வாசற்படியில் அமல் அல்லது பால்கனியில் இருந்தே விளக்குகளை ஒளிரச் செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் இதுபோன்று நாம் நடந்து கொள்வதன் மூலம் கோவிட் வைரஸ் தொற்றின் சங்கிலியை அறுத்தெடுக்க முடியும் ஆதலால் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு நாம் அனைவரும் பாரத மாதாவின் புதல்வர்கள் என்பதை நூற்று முப்பது கோடி மக்களும் ஒருமித்து வெளிப்படுத்த வேண்டும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இது போன்ற செயல்கள் நம்மை பலப்படுத்துவதோடு நெருக்கடியை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்